உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு நாடு சுபிச்சமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? இப்போ அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், சேர சோழ பாண்டியன்னுட்டு சொல்லி நிறையா அரசர்கள்லாம் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை வெற்றி கொண்டான்னு சொல்லி சொன்னால், அது பெரிய பரணியெல்லாம் கலிங்கத்தை வெற்றி கலிங்கம் வென்றான்னுட்டு கலிங்கத்து பரணி பாடுவாங்க. கடாரம் வென்றான்னு சொல்லி அவனுக்கு ஒரு பாடல் பாடுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு நாட்டை கைப்பற்றுறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு வீர சாகசங்கிற மாதிரி, ஒரு ஹீராயிசங்கிற மாதிரி எடுத்து போராட்டி பரணி பாடுற அளவில் ஒரு காலத்தில் இருந்தாங்க. இப்போ வந்து நாம் வந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இலங்கை இருக்குது, இன்னொரு பக்கத்தில் பாகிஸ்தான் இருக்குது. இப்போ நினச்சான்னு சொன்னால், அரை மணி நேரத்தில் இலங்கையை நம்ம நாட்டோடு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாகிஸ்தானையும் ஒரு அரை மணி நேரத்தில் நம்ம நாட்டோடு இணைச்சிக்கலாம். அப்படி நம்ம செஞ்சோன்னு சொன்னால், உலகத்தில் யாராவது பாராட்டுவாங்களா? பாகிஸ்தான் வென்றான், இலங்கை கொண்டான்னு இதில் யாராவது நமக்கு புகழ் பாடுவாங்களா? எதுக்கு இந்த வம்பு, எதுக்கு இந்த வேணும் எல்லாம்? இப்போ பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியானே, அவன் அவன் நாட்டை பார்த்துட்ருக்கான், நீ உன் நாட்டை பார்த்துட்ருக்கான், எதுக்கு இந்த வீண் வேலைன்னுட்டு சொல்லி எல்லாருமே தூற்றுவாங்க. அப்போ இப்போ உள்ள ட்ரெண்டே என்னன்னு சொல்லி சொன்னால், யாருன்னு வேணும் நாட்டையும் யாரும் கைப்பற்ற வேண்டியதில்லைங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொண்ட ஒரு, நம்மளை அறியாமலே எல்லாருமே ஏற்று அந்த முடிவுக்கு வந்துட்டோம். அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க வளர்ந்தா போதும், யாரும் யார் நாட்டை பற்றியும் அக்கறைப்பட வேண்டியதில்லைன்னு சொல்லி நம்ம இது பண்ணிட்டோம். ஆனால் பாருங்கள், இப்போ பார்டர்னுட்டு ஒன்றும் பார்டர் லைனுன்ட்டு ஒன்றும் போட்டு வச்சுருக்குறோம். இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் இடையில் பார்டர் லைன் இருக்குது. அந்த பார்டர் லைன் பக்கத்தில் அவன் என்ன பண்ணுவான்னு சொல்லி சொன்னால், நிறைய பீரங்கிகளையும் இல்லாமல் விமானங்களையும் கொண்டு நிப்பாட்டிடுவான். இப்போ நாம சும்மா இருப்போமா? உடனே நாம் அவன் 10 பீரங்கின்னு பாட்டால் நாம் 20 பீரங்கி கொண்டு பாட்டோம். பிறகு நிறைய போர் விமானங்களை கொண்டு எடுத்து நிற்போம். இப்போ இதுக்கெல்லாம் நமக்கு என்ன தேவை? ஒரு தேவையும் இல்லை. சும்மா தேவையில்லாமல் ஒரு பார்டர் லைன்ட்டு போட்டு வச்சுக்கிட்டு, அந்த பார்டர் லைனை பிரச்சனை பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கி, அந்த நாட்டை நம்ம பிடிக்க போகிறதில்ல, நம்ம நாட்டையும் அவங்க பிடிக்க போகிறதில்ல. இப்போ அவங்ககிட்ட கேட்டான்னு சொல்ல, நீங்கள் இந்தியாவை பிடிக்கிற போகிறீங்களான்னு சொல்லி கேட்டால், அப்படிலாம் ஒன்று எங்களுக்கு எண்ணமே இல்லைன்னுருவாங்க. இப்போ நாமளும் என்ன, நீங்கள் சைனாவை பிடிக்க போகிறீங்களான்னா, நாமளும் ஒன்று அப்படிலாம் என்ன இல்லைன்னு நாமளும் சொல்லிடுவோம். ஆனால் பார்டர் லைனில் ரெண்டு பேருமே ஆயுதங்களையும் கொண்டு விமானங்களாக எல்லாத்தையும் கொண்டு நிப்பாட்டி வச்சுட்டுருப்போம். அந்த விமானமோ அந்த பீரங்கியோ என்னென்ன குண்டுகளோ என்னெல்லாமோ நிறைய வச்சுருக்குறோம். இப்போ இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்னு சொன்னால், ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே எக்ஸாஸ்ட் ஆகும், எக்ஸ்பயர் ஆகிரும். இப்போ எல்லாத்தையும் கடலுக்குள்ளே போட்டு புதுசாக ஆயுதத்தை வாங்குவோம், புதுசாக விமானங்களை வாங்குவோம். இப்போ இதில் என்னென்னு சொன்னால், நம்முடைய பொருளாதாரத்தில் மேக்சிமம் நிறைய இதுகளும் அதிலே அழிஞ்சு போயிடுது. இப்போ இதெல்லாம் தேவையில்லாத ஒரு செலவு. இப்போ இதில் என்னென்னு சொல்லி சொன்னால், இப்போ இது ஒரு வயா மீடியாவே என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த பார்டர் லைனை மட்டும் நம்ம வந்து ஒரு காமன் இன்ஸ்டிடியூஷன், இப்போ நான் ஐநா சபைன்னு சொல்லி வச்சுருக்குறாங்க. அந்த ஐக்கிய நாட்டு சபை பொறுப்பில் இந்த பார்டர் லைனை காப்பாற்றுற வேலையை மட்டும் நீ பார்த்துக்கப்பா, உள்நாட்டு வேலைகளை நாங்கள் பார்த்துக்கிடுறோம், இந்த பார்டர் லைனை மட்டும் நீ ப்ரொடெக்ட் பண்ணிக்கன்னுட்டு சொல்லி அவங்க கையில் ஒப்படைச்சிட்டோம்னு சொன்னால் அவங்க பார்த்துக்கிடுவாங்க. இப்போ பார்டர் லைனை வந்து இப்போ நம்ம தேவையில்லாத ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் ஒருத்தர் ஒருத்தர் போராடிட்டு இருக்கிறோம். பார்டர் லைனே இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. இப்போ இப்போ நான் வந்து அட்வொகேட்டாக இருக்கிறனால சில நேரங்களில் அங்கே நடந்த இதுகள்லாம் தெரியும். சில இடங்களில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு வெளிப்பக்கத்தில் எங்கேயோ இடத்துல இப்போ ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிரும் ரோட்டில், அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்டிலிருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணுவாங்க, இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஆகி போச்சு வாங்கன்னுட்டு. இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்ன பதில் சொல்லுவாங்க? அந்த இடமா, அது எங்கள் ஜூரிஸ்டேஷனில், நீ அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனிடுவாங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஃபோன் பண்ணால், இது எங்கள் இடம்ல, நீ அந்த போலீஸ் ஸ்டேஷனும் போவாங்க. கடைசியில் அந்த எல்லையை வகுக்கிறதுலையே, எங்கே எல்லைன்னுட்டு, இப்போ வந்து ஏன் எல்லை தான் ஏன் எல்லாம் தான் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த எல்லையை வந்து நம்ம கைவிட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால், ஒவ்வொருத்தருமே வந்து எல்லை இப்போ என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா, அந்த எல்லை பக்கத்துலேயே நிறையா வசிச்சுட்டு இருப்பாங்க. நாளை எல்லையெல்லாம் வந்து கைனா சபையிட்ட ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்கன்னு சொல்லி சொன்னால், இப்போ எல்லாருமே அந்த எல்லை பக்கத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது, இங்கேருந்து ஏதாவது உதவி அனுப்பணும், ஆட்கள் அனுப்பணும்னு சொன்னால், அதெல்லாம் அந்த நாட்டுக்கிட்ட கேட்டுக்கப்பா, அந்த எங்கள் நாட்டுக்குள்ளே சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி எல்லாருமே கைகழுவ ஆரம்பிச்சிருவாங்க. உண்மையிலே பிரச்சனை இல்லாத இடத்த வந்து பிரச்சனையான ஒரு மையமாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே இது பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நம்ம வந்து அந்த எல்லையை மட்டும் இது பண்ணிட்டாலே போதும், அதை வந்து ஒரு காமன் இன்ஸ்டியூஷன்ட்டை விட்டுட்டோன்னு சொல்லி சொன்னால், நாம் என்ன பண்ணலாம்னு சொன்னால், நம்ம நாட்டை மட்டுமே பார்த்துட்ருக்கோம். இப்போ இங்கே என்னென்னு சொன்னால், நமக்கு மிலிட்ரியே ஏகப்பட்ட மிலிட்ரி நிறையா இதுகள் இருக்குது. அந்த மிலிட்ரி எல்லாத்தையுமே நம்ம வந்து டிசால்வ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
அந்த டிஸ்ட்ரக்டிவ் மிலிட்டியை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் மிலிட்டியாக மாற்றிடலாம். எல்லா வேலைகளுக்குமே அவங்கள வேலைக்காரங்களாக பயன்படுத்திக்கலாம். அத்தனை வேலைக்கும் மிலிட்டரியை பயன்படுத்தினோம்னு சொன்னால் நமக்கு வேலை செய்ய வேண்டிய வாய்ப்புகளே ரொம்ப குறைஞ்சி போயிடும். யாருமே வந்து நிறைய இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவைக்கு அதிகமாக நம்ம ஏர்ன் பண்ணி வச்சிட்ருக்கோம். ஏன்னா நாம் உழைச்சி நம்ம பிற்காலத்தெல்லாம் காப்பாற்றணும், அதெல்லாம் இது பண்ணணுங்கிறதுக்காக தேவைக்கு அதிகமாக ஏர்ன் பண்ணி சேர்த்து சேர்த்து வச்சிட்ருக்கோம். அதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ ஒரு நபர் வாழ்கிறதுக்கு எத்தனையோ கோடி கோடியாக சேர்த்து வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நமக்கு அது செலவழிக்க போகிறதே இல்லை அது. ஆனால் இருந்தாலும் ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக சேர்த்து வச்சுட்ருக்கோம். இந்த அட்மாஸ்பியரே வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்டிஃபிஷியலான அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். தேவையே இல்லை. தேவையில்லாமல் தேவையான ஒரு ஆர்டிஃபிஷியலான தேவையை உருவாக்கிக்கிட்டு நிறைய சொத்துக்களை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் தேவையே இல்லை. இப்போ நிறைய இந்த பிள்ளைகளை பற்றி கூட சொன்னாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி பிள்ளைகளோட இன்னோசன்ஸ் எல்லாம் கெடுத்துட்டாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனை எதுக்கு என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாருமே டாக்டர்ஸாகவும் இன்ஜினியர்ஸாகவும் ஆகிறதுக்காக நல்லாமல் பயிற்சி பண்ணுற மாதிரி என்னதமாக பண்ணி அது உண்மையிலே யாருக்குமே என்னென்ன ஆர்வம் இருக்கோ அந்த ஆர்வத்தில் ஏதோ ஒரு கலைகளை கற்றுக்கிடுற மாதிரி படித்தா போதும். நமக்கு உண்மையிலே என்ன சொன்னால் நம்ம சாப்பிட்றதுக்கு உணவு வேணும், வசிக்கிறதுக்கு நல்ல வீடு வேணும், ஒரு வசதிகள் வேணும், என்னென்ன வாழ்க்கை வசதிகள் என்னண்டோ அதெல்லாம் பண்ணால் போதும். இதுகளுக்கு வந்து ஒரு மினிமம் ரெக்யூர்மெண்ட்டே போதும். கோடி கோடியெல்லாம் நம்ம சேர்த்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி வந்து கொஞ்சம் எல்லாமே வந்து ஒரு எளிமையான அணுகுமுறையிலே கொண்டு போயிடலாம். ஆனால் இதை வந்து நம்ம எல்லா வேலைகளுக்குமே வந்து இராணுவத்தை கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம அதுக்காக வந்து எல்லா வேலைகளையும் மூடணும்னு அவசியம் இல்லை. இப்போ தேவைக்கு ஏதாவது வேணும்னு சொன்னால் அவங்கள கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம இப்போ இருக்கிற உலகத்தை வேறு எந்த மாற்றமும் பண்ண தேவையில்லை. இப்போ வந்து அந்த எல்லைக்கோடுகளை மட்டும் ஒப்படைச்சிட்டு இராணுவத்தை வந்து கன்ஸ்ட்ரக்டிவாக பயன்படுத்திட்டோம்னு சொன்னால் போதுங்கிறது தான். இதை தான் நம்ம வந்து புதிய உலகம் படைப்போம்னு சொல்லி ஒரு சின்ன புக்லெட் மாதிரி போட்டிருக்கிறோம். முடிஞ்ச அளவில் நீங்கள் அதை கூட இது பண்ணி மற்றவங்களுக்கு கூட அந்த புக்கை கொடுங்க. இது நான் இது ஆனால் இது என்னென்னு சொன்னால் இந்த கான்செப்டை வந்து நம்ம ஒரு ஐக்கிய நாட்டு சபையிலேயோ அல்லது பல நாடுகளுடைய பார்வைக்கோ கொண்டு போனோம்னு சொல்லி சொன்னால் காலப்போக்கில் அது எல்லாருடைய ஒரு அணுகுமுறைக்கும் வரும், ஒரு பரிசீலனைக்கும் எடுக்கப்படும். இப்போ இந்த இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து ஐநா சபையிலே கூட இன்டர்நேஷ்னல் கோர்ட்னிட்டி கூட இருக்குது. அந்த கோர்ட்டில் கூட அந்த அதில் என்னென்னு சொன்னால் அந்த கேஸ் எப்படி ஃபைல் பண்ணுறதுங்கிறது சம்மந்தம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ நான் லா காலேஜில் படிக்கும்போது கூட இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து இன்டர்நேஷ்னல் லா தான் எடுத்திருந்தேன். அதனால் அந்த இன்டர்நேஷ்னல் லாவில் அந்த கோர்ட்டில் கூட ஒரு ரிட் மாதிரி ஃபைல் பண்ணலாம். ஆனால் என்னென்னு சொல்லி சொன்னால் அதில் ஜூரிஸ்டிக்ஷனை போட்டிருக்கான்னு சொன்னால் அதில் உள்ள அங்கத்தினர்கள் யாரும் வந்து எல்லா நாடுகள் தான் அங்கத்தினர்கள் தனிநபர் அங்கே வந்து அங்கே போக முடியாது. இப்போ நான் வந்து நினச்சி அங்கே ஒரு சூட்டை ஃபைல் பண்ண முடியாது. ஆன் பிஹாஃப் ஆஃப் தி இந்தியன் கவர்மெண்ட் வேணால் பண்ணலாம். அப்போ என் கவர்மெண்ட் வந்து அங்கீகரிச்சான்னு சொன்னால் ஒன்றும் பண்ணலாம். அதனால் இப்போ அதை வந்து அதை ஒன்று ஃபைல் பண்ணுறதுக்கான ஒரு பரிசீலனை பண்ணிகிட்ருக்குறோம். பட் அது எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஃபுல் ஆகுதுங்கிறது கவுன்ஸ் ஆஃப் டைம் தான் டிசைட் பண்ணணும். அதனால் இருந்தாலும் நீங்கள் மனசில் வச்சுக்கிடுங்க. இப்படி இதை வந்து நல்ல கருத்துக்களை ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும்னு சொன்னால் என்ன பண்ணுறதுங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இதையும் நீங்கள் ஒரு இது பண்ணி மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை சொல்கிறதுக்காக அந்த புக்கை முடிஞ்சவங்களுக்கு ஒரு 10 ரூபா ரேட்டில் தான் போட்டிருக்கோம். ஒரு முடிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்து இது பண்ணுங்கள்.